In this video, we will talk about simplification and the solution. If you have a sum, you can answer the question. First sum, the root is square or cube. We will talk about the square. If you have a cube, you can see 3. Root is square or cube. We will talk about the square. What do we do square? First, we will take the square value. 1 square is 1, 2 square is 4. 3 square வந்து 9, 4 square வந்து 16, 5 square வந்து 25, 6 square வந்து 36, 7 square வந்து 49, 8 square வந்து 64, 9 square வந்து 81, 10 square வந்து 100. அடுத்து என்ன பார்க்கணும்னா, நம்பர் பார்க்கணும், அடுத்து சிம்பல் பார்க்கணும். வேற எதுமே நம்ம பார்க்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் பார்க்கணும். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, 58 கொடுத்திருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சதுல 58 எங்க இருக்கு அப்படினு பாருங்க. 49 இருக்கு 64 இருக்கு 49 இருக்கு 64 இருக்கு இப்ப 58 வந்து இல்ல 49 க்கு 64 க்கு நடுப்புற தான் இருக்கும் 58 அடுத்து என்ன பார்க்கணும்னா சிம்பல் வந்து பார்க்கணும் ப்ளஸ்ல இருக்கா இல்ல மைனஸ்ல இருக்கா அப்படினு பார்க்கணும் ப்ளஸ்ல இருந்துனா 58 க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கு அப்படினு பார்க்கணும் இதே மைனஸ்ல இருந்துனா 58 க்கு முந்தின நம்பர் என்ன இருக்கு அப்படினு பார்க்கணும் இது ப்ளஸ்ல தான் இருக்கு நம்ம சம்ல அப்ப 58 க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க 64 The 64 வந்து எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படினு பாத்தீங்கன்னா 8 ஓட ஸ்கொயர் வேல்யூ இப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 8 தான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ரூட் வந்து ஸ்கொயர்ல இருக்கா இல்ல கியூப்ல இருக்கா அப்படினு பார்க்கணும் நமக்கு சம் வந்து ஸ்கொயர்ல தான் இருக்கு அதனால என்ன பண்ணிக்கிட்டோம்னா முத 10 நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ எடுத்து எழுதிக்கிட்டோம் 1 ல இருந்து 10 வரையும் எடுத்து எழுதிக்கிட்டோம் அடுத்து என்ன பண்ணோம்னா நம்பர் அடுத்து சிம்பல் இல்ல நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கணும் 58 இருக்கு இந்த 58 வந்து இந்த வேல்யூல எங்க இருக்குன்னு பாருங்க 49 இருக்கு 64 இருக்கு 58 எங்க இருக்கும்னா இது ரெண்டுத்துக்கு நடுப்புற தான் இருக்கு அடுத்து என்ன பார்க்கணும்னா சிம்பல் பார்க்கணும் ப்ளஸ்ல இருக்கா இல்ல மைனஸ்ல இருக்கான்னு பார்க்கணும் ப்ளஸ்ல இருந்துச்சா 58 க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கணும் மைனஸ்ல இருந்துச்சா 58 க்கு முந்தின நம்பர் என்ன இருக்கு அப்படினு பார்க்கணும் இதுல வந்து ப்ளஸ் தான் இருக்கு அப்ப 58 க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 64 இருக்கு இந்த 64 வந்து எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படினு பாத்தீங்கன்னா 8 ஓட ஸ்கொயர் வேல்யூ இப்ப ஆன்சர் வந்து 8 ஸ்கொயர் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கே தெரியும் 1 ஸ்கொயர்னா 1 ரெண்டு வாட்டி பெருக்கணும் 1 ஐயும் 1 பெருக்கினா 1 அதே மாதிரி 2 ஸ்கொயர்னா 2 ரெண்டு வாட்டி பெருக்கணும் 2 ஐயும் 2 ஐயும் பெருக்கினோம்னா 4 3 ஸ்கொயர்னா 3 ரெண்டு வாட்டி பெருக்கணும் 3 ஐயும் 3 ஐயும் பெருக்கினோம்னா 9 இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 8 அடுத்த சம் பார்க்கலாம் போன சம்ல வந்து சிம்பல் வந்து ப்ளஸ்ல இருந்துச்சு இந்த சம்ல வந்து மைனஸ்ல இருக்கு இது மட்டும் தான் டிஃபரண்ட் போன சம் மாதிரி தான் இதும் போட போறோம் ஃபர்ஸ்ட் ரூட்டை பார்க்க போறோம் ஸ்கொயர்ல இருக்கா கியூப்ல இருக்கான்னு பார்க்கறோம் ஸ்கொயர்ல தான் இருக்கு அப்ப ஸ்கொயர்ல இருந்துச்சுனா என்ன பண்ணோம்னா முத 10 நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க 1 ஸ்கொயர் வந்து 1 2 ஸ்கொயர் வந்து 4 3 ஸ்கொயர் வந்து 9 4 ஸ்கொயர் வந்து 16 5 ஸ்கொயர் வந்து 25 6 ஸ்கொயர் வந்து 36 7 ஸ்கொயர் வந்து 49 8 ஸ்கொயர் வந்து 64 9 ஸ்கொயர் வந்து 81 10 ஸ்கொயர் வந்து 100 அடுத்து என்ன பார்க்கணும் நம்பர் பார்க்கணும் நம்பர் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 41 41 இருக்கு இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க 36 இருக்கு 49 இருக்கு 41 வந்து இல்ல அப்ப இந்த 41 வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 36-49 நடுப்புற இருக்கும் அடுத்து சிம்பல் பார்க்கணும் பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கான்னு பாருங்க மைனஸ்ல இருக்கு மைனஸ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா இந்த நம்பருக்கு முந்தின நம்பர் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கணும் 41 முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 36 இருக்கு இதே பிளஸ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்போம்னா அடுத்த நம்பர் பார்த்திருப்போம் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ்ல இருக்கு அப்ப 41 முந்தைய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 36 இந்த 36 வந்து எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஓட ஸ்கொயர் வேல்யூ இப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 6 இதுதான் ஆன்சர் இப்ப பார்த்த சம் மாதிரியே ரெண்டு சம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சம் இதுவரைக்கும் எப்படி சம் பார்த்தோம்னா ரூட் குள்ள ஒரு நம்பர் இருக்கும் அப்புறம் சிம்பல் இருக்கும் பிளஸ் இருக்கலாம் இல்ல மைனஸா இருக்கலாம் இந்த மாதிரி நம்பர் பிளஸ் சிம்பிள் இது கொடுத்திருந்தாங்கன்னா ஆன்சர் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம் இந்த சம்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சிம்பிள் எதுவுமே கொடுக்கல வேற நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இது மாதிரி நம்பர் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா ஆன்சர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன ரூல்னா சேம் நம்பர் இருக்கா அப்படின்னு பாருங்க சேம் நம்பர் இருக்கு 777 எல்லாமே சேம் நம்பரா இருக்கான்னு பாருங்க அடுத்து என்ன ரூல்னா சிம்பிள் எதுவுமே இருக்க கூடாது சிம்பிள் எதுவுமே இருக்க கூடாது லாஸ்டா என்னன்னா இன்ஃபினிட்டி இருக்கா அப்படின்னு பாக்கணும் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் என்னன்னா இதுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர் இப்ப இதோட ஆன்சர் என்னன்னா 7 ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா நம்பர் மட்டும்தான் இருக்கணும் நம்பர் மட்டும்தான் இருக்கு அது சேம் நம்பரா இருக்கணும் அடுத்து என்னன்னா சிம்பிள் எதுவுமே இருக்க கூடாது
நம்பர் மட்டும் தான் இருக்கு, சேம் நம்பரா இருக்கு, சிம்பிள் எதுவுமே இல்ல. அடுத்து என்னன்னா லாஸ்டா இன்ஃபினிட்டி இருக்கா அப்படின்னு பாக்கணும். இன்ஃபினிட்டி இருக்கு, அது மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் என்னன்னா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர். அதே மாதிரி தான் அடுத்த சம்மு கொடுத்துருக்காங்க, சேம் நம்பர் தான் இருக்கு, சிம்பிள் எதுவுமே இல்ல. அடுத்து இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, இன்ஃபினிட்டி இல்ல. இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் என்னன்னா ஃபைன்னு ஆன்சர் பண்ணிருப்பீங்க, ஆனா இன்ஃபினிட்டி கொடுக்கல, அப்ப இதோட ஆன்சர் வந்து ஃபைவ் கிடையாது. அப்ப இது மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க நம்பர் என்னன்னு பாருங்க, 5 இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து என்னன்னா 2 பவர் n, இது ஃபார்முலா மாதிரி 2 பவர் n. இல்ல n என்னன்னா எத்தனை 5 இருக்கு உள்ள அப்படின்னு எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. 5 நம்பர் இருக்கு உள்ள, அப்ப 2 பவர் 5. 2 பவர் 5 எப்படி எழுதிக்கலாம்னா 2 5 வட்டி எழுதணும்னு அர்த்தம். 1, 2, 3, 4, 5. பெருக்கிக்கோங்க, 2, 4, 4, 2, 8, 8, 2, 16, 16, 2, 32. இப்ப 5க்கு மேல 32, 32ல 1 போச்சுன்னா 31. இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா சேம் நம்பர் இருக்கான்னு பாருங்க, சேம் நம்பர் இருக்கு. சிம்பிள் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு பாருங்க, சிம்பிள் இல்ல, சேம் நம்பர் இருக்கணும், சிம்பிள் இருக்க கூடாது. இன்ஃபினிட்டியும் இல்ல அப்படின்னா என்ன பண்ணோம்னா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 2 பவர் n, அதாவது உள்ள எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு எண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. 5 நம்பர் இருக்கு, அப்ப என்னுக்கு பதிலாக 5 போட்டுக்கோங்க. இதோட வேல்யூ என்னன்னா 32. 2 பவர் 5னா 32 வரும். எப்படி வருதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 5க்கு மேல 32, 32ல 1 போச்சுன்னா 31. இதுதான் ஆன்சர். இதே இன்ஃபினிட்டி இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 5 வந்திருக்கும். இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஆன்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். இன்ஃபினிட்டி கொடுக்கலனா இது மாதிரி சம்மில் வந்து அப்ளை பண்ணணும். இதே மாதிரியே சம் 2 கொடுத்துருக்கேன், இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்த 4 மாடலுமே ஒன் டைம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா நம்பர் கொடுத்து சிம்பிள் வந்து பிளஸ்ல கொடுத்துருந்தா எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து நம்பர் கொடுத்து சிம்பிள் வந்து மைனஸ்ல கொடுத்துருந்தா எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது சிம்பிள் எதுவுமே கொடுக்காம சேம் நம்பர் கொடுத்து லாஸ்டா வந்து இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாங்க எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது அதே மாதிரி சேம் நம்பர் கொடுத்து சிம்பிள் எதுவுமே கொடுக்காம இன்ஃபினிட்டியும் கொடுக்கலனா ஆன்சர் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம். இது ஃபுல்லாவே ஆன்சர் இப்ப கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரூட் வந்து ஸ்கொயர்ல இருக்கா இல்ல கியூப்ல இருக்கா அப்படின்னு பாக்கணும். ஸ்கொயர்ல தான் இருக்கு, அப்ப மொத 10 நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் வந்து 25, 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் வந்து 49, 8 ஸ்கொயர் வந்து 64, 9 ஸ்கொயர் வந்து 81, 10 ஸ்கொயர் வந்து 100. அடுத்து நம்பர் பார்க்கணும், நம்பர் வந்து 38 இருக்கு. இந்த 38 வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க, 36க்கும் 49க்கும் நடுப்புற இருக்கு. அடுத்து என்ன பார்க்கணும், சிம்பிள் பார்க்கணும். பிளஸ்ல இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் பார்க்கணும், இதே மைனஸ்ல இருந்தா முந்தின நம்பர் பார்க்கணும். பிளஸ்ல இருக்கு அப்ப அடுத்த நம்பர் பாருங்க, 38க்கும் அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க, 49. இதான் இருக்கு. இந்த 49 வந்து இதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 7. அதே மாதிரி அடுத்த சம் பாருங்க, 38 நம்பர் பார்க்கணும். அதே மாதிரி 38 வந்து அதே தான், மைனஸ்ல கொடுத்துருக்காங்க சிம்பிள் வந்து. அப்ப 38க்கு முந்தின நம்பர் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, 38க்கு முந்தின நம்பர் என்ன இருக்குன்னா 36 இருக்கு. இந்த 36 வந்து எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்ப இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 6. அடுத்தது பாருங்க, சேம் நம்பர் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் எதுவுமே கொடுக்கல, லாஸ்டா இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொடுத்துருந்தாங்க என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதே தான் எழுதணும். இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 38. சேம் நம்பர் இருக்கு, சிம்பிள் எதுவுமே கொடுக்கல, இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப உள்ள என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, அதுதான் ஆன்சரு. அடுத்த சம் பாருங்க, சேம் நம்பர் இருக்கு, சிம்பிள் எதுவுமே கொடுக்கல, இன்ஃபினிட்டியும் கொடுக்கல. அப்படி பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து என்ன, 2 பவர் n, அதாவது 2 எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. 5 நம்பர் இருக்கு. அப்ப 2 பவர் 5 ஓட வேல்யூ என்னன்னா 32. இது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 5 வட்டி எடுத்து எழுதிக்கணும். 1, 2, 3, 4, 5, 2, 4, 4, 2, 8, 8, 2, 16, 16, 2, 32. இப்போ 2 பவர் 5 ஓட வேல்யூ என்னன்னா 32. உள்ள இருக்க நம்பர் வந்து 38. நம்ம கண்டுபிடிச்சது வந்து 32. 32ல 1 போயிருச்சுன்னா 31. இதான் ஆன்சர். 1 மைனஸ் பண்ணி மேலே போட்டுக்கணும்.